ஹாய் அண்ட் வெல்கம் டு த்ரைவ் டு எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் ராஜேஷ். இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு மூணு எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷை பற்றி போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக கூட ஒரு பஃபர் ஃபிஷ், இட் இஸ் அன் எக்ஸாட்டிக் ஃபிஷ், அதுவும் நம்மளோட சேனலில் நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷை பார்த்து பார்க்க போகிறோம். அந்த ஃபிஷ்ஷோட நேம் கோஸ் நைஃப் ஃபிஷ். இந்த கோஸ் நைஃப் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா, தட் ஃபிஷ் கண்டெயின்ஸ் தேட் மச் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஃபிஷ் எங்கேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் அக்வாரியம். நான் அந்த ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் ப்ரோட்டை காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். அவர் நமக்கு ஃபிஷ்ஷை எடுத்து கொடுத்துட்டாரு. இது ஒரு ரேரான ஒரு எக்ஸாட்டிக் ஃபிஷ். தென் இது கூட சேர்ந்து நம்ம வந்து சில பிளான்ஸையும் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பஃபர் ஃபிஷ்ஷை நான் அன்பாக்ஸ் பண்ணும்போதே அந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் இந்த பிளான்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா இந்த டைப் ஆஃப் ஃபிஷ் வந்து வெஜிடேஷனை நல்லா விரும்பும். அதனால் நான் இந்த டைப் ஆஃப் பிளான்ஸ் வந்து நான் இனிமேல் டேங்க்குள்ளேயே நான் என்ன பண்ண போகிறேன், இது வரைக்கும் நான் டேங்க்குள்ளே நான் வச்சது கிடையாது, இனி வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளான்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன். செரட்டோஃபிலம், ஹைட்ரல்லா, கப்பி கிராஸ். ஸோ இந்த மூணுக்குமே சப்ஸ்ட்ரேட்டும் தேவையில்லை, சாயில் தேவையில்லை. சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ், தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும், தேர் நாட் மேக் காண்டாக்ட் வித் சாயில். அதனால் இந்த டைப் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ் பிளான்ஸை நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ அந்த டேங்க்குள்ளே நம்ம அந்த ஃபிஷ்ஷை கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுருவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க்கில் இருக்கக்கூடிய வாட்டர் டெம்பரேச்சரும் அந்த ஃபிஷ்ஷு இருக்கக்கூடிய பேக்கெட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் டெம்பரேச்சரும் கொஞ்சம் மிங்கிள் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படி ப்ளேஸ் பண்ணுவோம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் வைப்போம். இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஃபிஷ்ஷு தான். அதாவது ஒன்ஸ் நம்ம டேங்க்கில் இது நல்லா பழகிருச்சுன்னா நல்லா சர்வே ஆகும். பட் அதை நம்ம கொஞ்சம் அதுக்கு தயார்படுத்தணும். அது நம்ம தயார்படுத்திட்டோம்னா அது நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த தண்ணியில் வைப்போம். ஸோ 30 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனி அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி நம்ம டேங்க்குள்ளே அந்த ஃபிஷ்ஷை விட்டுறலாம். இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75% வந்து டிஸ்டில் வாட்டர், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ண வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். 25% தான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய போர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் அந்த வாட்டரை நான் கண்டிஷன் பண்ணிட்டேன். ஒரு 1.5 நாளைக்கு முன்னக்கூட்டியே இந்த வாட்டரை இந்த டேங்க்கில் ஃபில் பண்ணிவிட்டு மோட்டரும் ரன் பண்ணி வச்சுட்டு கண்டிஷன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிஷன்ட் வாட்டரை நான் யூஸ் பண்ணுறேன் ஃபார் தயர் பெட்டர் சர்வைவல் ரைட். தென் ஒரு வழியாக அந்த ஃபிஷ்ஷு வந்து செட்டில் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் செட்டில் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் சர்ச்சிங் ஃபார் இட்ஸ் ஹைடிங் பிளேஸ். ஏன்னா இது ஒரு ஷையாக ஃபீல் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷு, அதனால் அதோடய ஹைடிங் பிளேஸை அதை தேடிக்கிட்டு இருக்குது. இதோடைய ஆர்ஜின் வந்து பார்த்திங்கன்னா, வெனிசுலா, பராகுவே, தென் பாரனா ரிவர், தென் அமேசான் பேசிங், அமேசான் ரிவர். ஸோ இந்த மாதிரி இடங்களில் இதோடைய பாப்புலேஷன் இருக்குது. அதனால தான் இது ஒரு எக்ஸாட்டிக் ஃபிஷ் அப்படின்னு சொன்னேன். மோரோவர் இதுக்கு வந்து லைட் வந்து நாட் நீடட். அதனால தான் அதோடைய ஐஸ் வந்து புவர்லி டெவலப்டு. ஸோ யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லைட்டை விரும்பாத காரணத்தினால அதுக்கு வந்து கண்கள் வந்து அந்தளவுக்கு நல்லா டெவலப் ஆகலை. ஸோ இது எப்படி மூவ் பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இது வந்து நல்லா வெஜிடேஷனை விரும்பும், நிறைய பிளான்ஸ் இருக்கக்கூடிய வெஜிடேஷனை விரும்பும். ஏன்னா தன்னை ஹைட் பண்ணிக்கிட்டுறதுக்கு தான் இது ரொம்ப ஆசைப்படும். இது ஒரு நாக்டர்னல் ஃபிஷ்ன்னு நம்ம சொல்லலாம். டே டைம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப மூமெண்ட்டே இருக்காது, போய் எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கும், அந்த ஹைடிங் பிளேஸ்க்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கும். நைட் டைம் தான் பார்த்திங்கன்னா இதோடைய நேட்டிவ் என்விரான்மெண்ட்டில் வந்து போய் இது வந்து ஹண்ட் பண்ணும், அதோடைய ப்ரேயை வந்து தேடி போகும் நைட் டைம் தான். ஸோ டே டைம் வந்து பார்த்திங்கன்னா இது மேக்ஸிமம் தன்னை ஹைட் பண்ணிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அதுகளுக்கு வந்து கண்கள் கிடையாது. அப்போ இது எப்படி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை லொக்கேட் பண்ணுது, எப்படி அதோடைய ப்ரேயை கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ சென்சரி சிஸ்டம்ஸ் இருக்குது. அதோடைய பாடியில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு சில சென்சரி செல்ஸ் இருக்குது. தென் தே கேன் ஜென்ரேட் சம் எலக்ட்ரிக் வேவ்.
அது ரெண்டு டைப்பாக சொல்கிறாங்க. எலக்ட்ரோ லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூலமாக அதால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா இது என்னப்படுது, அது ஆக்டிவ் எலக்ட்ரோ லொக்கேஷன் சொல்கிறாங்க, பேசிவ் எலக்ட்ரோ லொக்கேஷன் சொல்கிறாங்க. ஆக்டிவ் எலக்ட்ரோ லொக்கேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷை அதை அந்த எலக்ட்ரிக் வேவை க்ரியேட் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிடுது. அப்படி இல்லைன்னா பேசிவ் எலக்ட்ரோ லொக்கேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய வேவை இது சென்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்ஜெக்டில் போய் முட்டாமல் தப்பிச்சுக்குது. தென் இதில் எலக்ட்ரோ ரிசப்டார்ஸ் வேறு இருக்குது. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் த ரிசப்டார் இது எல்லா சிக்னலையும் என்ன பண்ணிக்குது, கனெக்ட் பண்ணுது. தென் இதோட செக்ஸுவல் டைமார்ஃபிசம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோடைய மார்ஃபாலஜியை வச்சு, அதோடைய புறத்தோற்றத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். ஆனால் நம்ம எப்படி இதோட செக்ஸுவல் டைமார்ஃபிசம், அதாவது இதோடைய பாலினத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, அந்த எலக்ட்ரிக் வேவ் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியாக எலக்ட்ரிக் வேவை க்ரியேட் பண்ணது யாரால் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் தான் மேலே விட அதிகமான அமௌண்ட் எலக்ட்ரிக் ஃப்ரீக்வன்சியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா. வித் தட் வி கேன் ஃபைண்ட் விச் இஸ் மேல் விச் இஸ் ஃபீமேல். தென் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் ரெண்டு ஃபிஷ் விட்டுருக்கேன். அப்போ இந்த ரெண்டு ஃபிஷ்ஷுமே எப்படி லொக்கேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் எலக்ட்ரிக் வேவ் வச்சு தான் லொக்கேட் பண்ணும். அப்போ இதோடைய மாடுலேஷன்ஸை வந்து அதுகளே சேஞ்ச் பண்ணிக்குமா ஃபார் அவாய்டிங் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ இதில் ரெண்டு ஃபிஷ் இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஃபிஷ்ஷும் அந்த வேவை க்ரியேட் பண்ணும்போது அந்த மாடுலேஷனில் வந்து மேக் சம் சேஞ்சஸ், அப்போது இன்னொரு ஃபிஷ்ஷும் இருக்குது அப்படின்னு அது தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரீக்குவன்சியை அது வந்து என்ன பண்ணிக்குமா, சேஞ்ச் பண்ணிக்குமா. அது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே டைப் ஆஃப் இந்த சேம் ஸ்பீசிஸ், அதாவது அந்த கோஸ் நைஃப் ஃபிஷ் வந்து நான் ரெண்டு வாங்கி விட்டுருக்குறேன். இதில் ஏதாவது ஒன்று டாமினன்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, மற்றதை அடித்து சாப்பிட்றதுக்கும், அதாவது கில் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நிறைய ஹைடிங் பிளேசஸ் வந்து என்ன பண்ணுங்கள், ப்ரொவைட் பண்ணுங்கள். தென் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷில் ஸ்கேல்ஸும் கிடையாது, ஃபின்ஸும் கிடையாது. தென் இந்த ஃபிஷ்ஷோடைய நேம் காரணம், பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் அமெரிக்கன் ட்ரைப்ஸ், அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. என்ன நம்பிக்கைன்னா, அங்கே இருந்து இறந்து போனவங்களோட ஆத்மா இந்த ஃபிஷ்ஷில் இருக்குது, அதனால் இதுக்கு கோஸ்ட் அப்படிங்கிற நேம் வச்சுருக்காங்க. நைஃப் அப்படிங்கிறதுக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய பாடி லுக்ஸ் லைக் அ நைஃப், அதில் வந்து காடல் ஃபின்னும் கிடையாது, டார்சல் ஃபின்னும் கிடையாது. ஸோ அதோடைய டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராட் ஷேப்பில் இருக்கும், ஒரு கம்பு மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க, கோஸ்ட் நைஃப் ஃபிஷ்ன்னு வச்சுட்டாங்க. தென் இது ஒரு செமி அக்ரஸிவான ஃபிஷ், கண்டிப்பாக இதை அக்ரஸிவாக காமிக்கும். வேறு ஏதாவது ஃபிஷ் இது கூட போட்டோன்னா இந்த ஃபிஷ்ஷை அது கடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இதுவும் பைட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு செமி அக்ரஸிவான ஃபிஷ்ஷு தான். தென் கேர் லெவல் பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் நம்ம டேங்க்குக்கு இது செட் ஆயிடுச்சுன்னா நம்ம கூட 15 வருஷத்துக்கு இதால் சர்வே ஆக முடியும். லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 இயர்ஸ். ஸோ நம்ம இதை அந்த டேங்க்குக்கு அடாப்ட் பண்ண வைக்கணும். அடாப்ட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா சர்வே ஆகும். இது ஒரு கார்னிவோரஸ் ஃபிஷ். ஸோ நம்ம ஒரு ப்ரோட்டீன் ஃபுட் தான் கொடுக்கணும், ஒரு ஃப்ரோசன் ஃபுட் கொடுக்கலாம். தென் வேர்ம்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். தென் டேங்க் சைஸ் வந்து கொஞ்சம் லார்ஜாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதால் 20 இன்ச்சஸ் வரைக்கும் வளர முடியும், அதாவது ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இதால் நல்லா வளர முடியும். தென் இதோட சோஷியல் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஷையாக ஃபீல் பண்ணும். தென் இந்த ஃபிஷ்ஷுக்கு வாட்டர் குவாலிட்டி ரொம்ப முக்கியம், கொஞ்சம் கலங்கினா கூட இறந்துடும். ஸோ அதனால் இதோட pH வந்து 8 இருக்கலாம். தென் இதோட டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதால் தாங்கிக்கொள்ள முடியும். தண்ணி கலங்கிடக்கூடாது, ஃபில்டர் நல்லா ஃபில்டர் போட்டுக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஃபில்டரும் போட்டுறாங்க. சப்ஸ்ட்ரேட்டம் வந்து கிரேவல்ஸ் போடுங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, ஏன்னா இதில் ஸ்கேல்ஸும் கிடையாது, ஃபின்ஸும் கிடையாதுனால அதை ஸ்விம் பண்ணும்போது அந்த எஜ்ஜஸ் வந்து இதை குத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் சாண்டு போடுங்க, அப்படி இல்லைனா கிரேவல்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்காதத யூஸ் பண்ணுங்கள் சப்ஸ்ட்ரேட்டமாக. தென் இப்போ நம்ம பிளான்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹைட்ரில்லா, இப்போ நான் காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செரட்டோஃபிலம். இது எல்லாமே சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸ், இதுக்கு வந்து சப்ஸ்ட்ரேட்டம் தேவையில்லை, அதாவது சாயில் தேவையில்லை, இது ஏர் அண்ட் வாட்டரோட கான்டாக்டில் இருந்துக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கப்பி கிராஸ், இப்போ நான் காமிக்கிறது வந்து இது ஒரு ஃப்ரெஜைலான கிராஸ், நீங்கள் தொட்டாலே நொறுங்கிடும். ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ் நான் கலெக்ட் பண்ணதுக்கு காரணம்,
இந்த ஃபிஷ்ஷு ரொம்ப வெஜிடேஷனை விரும்பும். நம்ம சாயில் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது, அதுக்கு ரொம்ப டெக்னிக்கலாக நமக்கு நாலேஜ் தேவை. ஸோ இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக லேண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் சப்ஸ்ட்ரேட்டம் இல்லாமல் இந்த சப்மர்ஜ்டு ஹைட்ரோஃபைட்ஸை நான் அதுக்கு ஹைடிங் ப்ளேஸாக ப்ரொவைட் பண்ணுறேன். அது போக செராமிக் கேவ்ஸ் இருக்குது, தென் அந்த ஃபிஷ் வந்து அந்த மோட்டரில் கூட போய் என்ன பண்ணிக்குது, ஹைட் பண்ணிக்குது டியூரிங் டே டைம். தென் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஃபர் வீடியோவில் வந்து நான் செரட்டோஃபிலம் வந்து டெரிடோஃபைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து டெரிடோஃபில் ஃபைட் கிடையாது, அது ஒரு ஆஞ்சியோஸ்பம். ஸோ இதை வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்களோட சஜஷன்ஸை சொன்னாங்க, இது வந்து ஒரு ஆஞ்சியோஸ்பம் அப்படின்ட்டு. அவங்களுடைய பேர் வந்து மகேஸ்வரி, அவங்க நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ தேங்க்ஸ் மகேஸ்வரி. இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வேல்யூபிள் சஜஷன்ஸை கொடுக்கும்போது எங்களுடைய நிறை குறைகள் வந்து எங்களுக்கு தெரியும், தென் குவாலிட்டி ஆஃப் மேக்கிங் வீடியோவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய வியூஸை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த கோஸ் நைஃப் ஃபிஷ்ஷை பற்றி நான் இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அதை தெரியப்படுத்தலாம், நாங்கள் அதை தெரிஞ்சுப்போம். தென் இது வரைக்கும் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு தெரியும். தென் த்ரைவ் டு எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பை யுவர் சப்போர்ட் ஒன்லி நாங்கள் இந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்ம சேனல் அப்படிங்கும்போது நிறைய வீடியோஸ் மேக் பண்ணலாம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.